ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நம்ம என்னென்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம், எதை பற்றி படிக்க போகிறோம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆப் பற்றி சொல்லியிருந்தேன்ல, அந்த ஸ்கூல் அந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிட்டுருந்தீங்கனாக்கா இதை வச்சு ஏர்ன் பண்ணலாம். அந்த காசு வச்சு நீங்கள் அமேசானில் எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே காசு தரமாட்டாங்க. நீங்கள் வெளிலேருந்து சாதாரணமாக கூட 500 கூட செலவு பண்ணிருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் இங்கேருந்து வந்துட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், சரியா? ஸோ அதனால் இப்போ நான் வாங்க ஆப்க்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் கிரேட் அப் ஸ்கூல் சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டைப் பண்ணுங்கள். இல்லைனாக்கா நான் உங்களுக்கு லிங்க்கே கொடுத்துட்றேன், சரியா? லிங்க் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிரேட் அப் ஸ்கூல் சொல்லிட்டு உள்ளே போங்க, ஓகேவா? உள்ளே போனீங்கனாக்கா ஸோ இதுமாரி வரும். ஆக்சுவலாக லைவ் காட்ட மாட்டேங்குது, ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ கிரேட் அப் ஸ்கூல் சொல்லிட்டு இதான் ஆப்பு, ஓகே? அந்த பூனை சிம்பிள் போட்டிருக்கோம். உள்ளே போனீங்கனாக்கா இப்படி லைவ் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கும். லைவ் கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாக்கா 200 பாயிண்ட் கிட்டத்தட்ட கிடைக்கும், சரியா? சம்டைம்ஸ் உங்களுக்கு 250 பாயிண்ட் கிடைக்கும் லைக்ஸோடு கிடச்சதுனாக்கா, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நம்ம உள்ளே ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து எப்படி கேட்கணாக்கா 6th இதுமாதிரி ஆப்ஷன் கேட்கும். 6வதுலேருந்து 12வது கேட்கும். நீங்கள் 12th கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 12th கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸ் மீடியம் சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. என்ன ஸ்ட்ரீமு இல்லை காமர்ஸ் ஆனான்னு கேட்கும், சயின்ஸ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே போயிட்டீங்கனாக்கா அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி வச்சு நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கனாக்கா ஸோ இதுமாரி கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குதுனாக்கா கிளிக் ஃபோட்டோ அண்ட் கெட் ஆன்சர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இதுலேருந்து நீங்கள் அப்படியே ஜஸ்ட் அந்த கொஸ்டின் வந்து ஸ்கேன் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேட்குறேன் பாருங்களேன், ஒரு டவுட்டு. இப்போ அது எப்படி கொஸ்டின் டவுட் கேட்கணும்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்சிஆர்டில் வந்து மேக்ஸில் டவுட் இருந்தாலும் சரி, எதில் டவுட் இருந்தாலும் சரி, உங்கள் பசங்களுக்காகவும் இல்லை உங்கள் அண்ணன் தம்பி யாராச்சும் இருந்தாங்கன்னா கூட நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த ஆப்பில். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கரெக்டான ஆன்சர்ஸ் தாங்க கொடுப்பாங்க, யாருமே தப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தப்பான ஆன்சர் கொடுத்தாக்க நம்மளது வந்து அந்த ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ரிப்போர்ட் பண்ணாக்கா நம்மளுக்கு அந்த ஒரு ஆன்சருக்கு காசு கிடைக்காதுன்ற மாதிரி, சரியா? ஸோ பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நம்பி இது ஆப் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு மொதல் கொஷின் பாருங்களேன், ஓகே? இப்போ வந்து இது பாருங்களேன், இப்போ நான் ஒரு கொஷின் சூஸ் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் டிவைடு, இந்த கொஷின் இருக்குதா? நான் அது வந்து கொஸ்டின் வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன், எனக்கு இந்த கொஸ்டின் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஸ்கேன் பண்ணிட்டேன், நீங்கள் இப்படி எது வேணால் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் கொஸ்டின் மட்டும் இது பண்ணிக்கோங்க, ஆ அவ்வளோதான், ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு கிளிக் மார்க் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கனாக்கா அந்த கொஸ்டின் வந்து இப்படி போவோம். செட் பேக் வைல் வி ஃபைண்ட் யுவர் ஆன்சர், ஓகேவா? இதுக்கான ஆன்சர் நாங்கள் தேடுறோம், வெயிட் பண்ணுங்கன்னு வரும். கீழே இது ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், இதில் ஏதாச்சும் இருக்குதான்னு பாருங்கள், மேக்ஸிமம் இருக்காது. அதனால் இந்த டிட் யூ ஃபைண்ட் த சர்ச் ரிசல்ட் ஹெல்ப்ஃபுல்னு சொல்லிருக்கோம், சிரிக்கிற மாரி கொஞ்சம் அழுகிற மாரி. ஸோ அந்த சோகமாக இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஃபீட்பேக்னு வரும். ஃபவுண்ட் ஏ சிம்லியர் கொஸ்டின், ராங் சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் ஃபவுண்ட், இர்ரெலவெண்ட் கொஸ்டின் ஃபவுண்ட். மூணாவது கேட்டகரி கொடுங்க, இர்ரெலவெண்ட் கொஸ்டின்ஸ் ஃபவுண்ட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா ஆஸ்கின் கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ ஆஸ்கின் கம்யூனிட்டி கொடுங்க. அது வந்து இந்த கொஸ்டின் எது ரிலேட்டடாக கேட்கும், மேக்ஸா ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரி பயாலஜி இங்கிலீஷான்ட்டு. ஸோ மேக்ஸும் கொடுங்க. ஸோ இங்கே எச்சா டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலானாக்கா இப்போ உங்களுக்கு உடனே ஆன்சர் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ ஆன்சர் மை கொஸ்டின், ஓகேவா? இஃப் யூ ஆன்சர் மை கொஸ்டின் ஐ வில் கிவ் யூ, ஓகே, ஐ வில் கிவ் யூ என்ன சொல்லலாம், ஓகே, பெஸ்ட் ஆன்சர் அண்ட் தேங்க்ஸ் இம்மிடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, ஓகேவா? இப்படி போட்டு ஸோ போஸ்ட் கொஸ்டின் கொடுங்க. ஸோ கொஸ்டின் போஸ்ட் இன் கம்யூனிட்டிங் வரும், ஸோ ப்ளீஸ் வெயிட்னு வரும். ஸோ இவர் கொஸ்டின் ஹஸ் பின் போஸ்டட், ஓகேவா? இப்போ நான் கொஸ்டின் போஸ்ட் பண்ணிட்டேன்னா, ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் அங்கே போயிருக்கோம். இந்தமாரி லைவில் வரும் நம்ம கொஸ்டின் கொஞ்சம் நேரத்துலையே, ஓகேவா? ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸும் கிடைக்கும், ஓகேவா? இப்படி தான் கொஸ்டின் போஸ்ட் பண்ணும், ஸோ அந்த ஆப் மூலிமா, ஓகேவா? கொஸ்டின் இப்படி போஸ்ட் பண்ணிச்சா இப்போ வந்துட்டு, ஓகே, இதில் இருக்கிறது இந்த சிஆல் இருக்குல்ல, இது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. இதில் ஹிந்திலையும் கொஸ்டின்ஸ் வரும், சரியா? நீங்கள் அதனால் அதை மட்டுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து இப்போ செலக்ட் 11th போனீங்கனாக்கா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பாருங்கள், ஃபைன் த ஈக்வேஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஸ் மேக்ஸ் ஜஸ்ட் நவ். ஒரு சில பேர் மேக்ஸ் தெரியாது இல்லை, ஸோ மேக்ஸ்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட் நவுன் இருக்குது, இது மட்டும் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ 10th கிளிக் பண்ணுங்கள், சரியா? இதை பாருங்கள், ஹேஸ் ஆன்சர் மல்டிசுவல் ஆர்கானிசம்ஸ் கேன் நாட் ப்ரொடியூஸ், ஓகே. அதுமாரி நான் கொஸ்டின் பண்ணதுக்கு யாருக்கு ஆன்சர் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து 9th போங்க. இதுமாரி கொஸ்டின் 150 பாயிண்ட்னு மேலே இருக்குதா? ஸோ ஜஸ்ட் நவ் இந்த சம் தெரிஞ்சுனா உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ அப்படியே 8th வாங்க. ஸோ மேக்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் மேக்ஸில் தான் அதிகமாக ஒரு கொஸ்டின்ஸு, ஆனால் சம்டைம்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எது வேணால் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்தமாதிரி ஒரு சில சின்ன சம்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் ஏ ரெகுலர் பென்டகன் விச் ஈச் சைட் மெஷரிங் 4 சென்டிமீட்டர். ஸோ இதுமாதிரி இந்த கொஸ்டினை கிளிக் பண்ணுங்கள். இதை பாருங்கள், ஆன்சர்லாம் இப்படி டைப் பண்ணுவாங்கங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா இதுதானே. ஸோ
ஸோ இதுமாரி ஆன்சர் போட்டோம்னாக்கா அந்த பர்சன் இப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர் பிடிச்சுன்னா ஸோ எஸ் தேங்க்ஸும் கொடுங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் க்ரெடிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுமாரி அந்த பர்சன்ஸும் உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் யாராச்சும் கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணாக்கா ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு இல்லை இப்போ உங்களுக்கு ஆன்சரே தெரியல எதுவுமே தெரியலனா கூட சும்மா அது இப்போ ஆன்சர் பண்ணலாம் ஜஸ்ட் அது போங்க, அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே போங்க. ஐ வாண்ட் ஆன்சர் கொடுங்க, நீங்கள் ஆன்சர் ஒன்று கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் கேமரா சிம்பிள் இருக்குது, அந்த கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா அலைன் டெக்ஸ்ட்டும் பக்கத்தில் கேலரின்னு ஒரு ஆப்ஷன், கேலரி போங்க. கேலரி போனோம்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நீங்கள் லாஸ்ட்டாக செலக்ட் பண்ண ஃபோட்டோ இருக்கும். ஸோ அப்படியே அந்த இது எடுத்து அதை மட்டும் ஜூம் பண்ணுங்கள் சரியா, இதுமாரி பண்ணுங்கள். ஸோ அப்படியே போஸ்ட் பண்ணுறேங்க, வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு மூணு கொஸ்டின் நம்ம பண்ணி தான், அப்படி பண்ணனுக்கு ஒரு 30 பாயிண்ட் கிடைக்கும். வேறு அந்த 30 பாயிண்ட்டுக்கு அப்படி பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையிலுமே தெரிஞ்சதுன்னா அப்படி பண்ணுங்கள். தெரிலனாக்கா நீங்கள் பக்கத்தில் கூகுள் குரோம் வச்சுக்கோங்க ஓகே. அந்த கூகுள் குரோம் வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் ஆன்சர் போய் தேடி டப்னோடி கூட நீங்கள் தேடி நீங்கள் படிச்சுட்டு ஒன்றே கூட ஒன்றே நீங்கள் இப்போ கொஸ்டின் பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்க கூகுள் குரோம் போங்க, அந்த ஆன்சரை பாருங்கள், அப்படியே டைப் பண்ணி அதில் இவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அது என்ன கொஸ்டின் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி கொஸ்டின் பசங்க டவுட் வந்துருக்குதா அப்படின்னு, இது எல்லாமே என்சிஆர்டி புக்ஸ் மட்டும்தாங்க கேட்பானுங்க. டவுட்ஸு ரொம்ப சின்ன கொஸ்டின்ஸாக இருக்கும், கப்பி கொஸ்டின்ஸாக இருக்கும், அப்படிலாம் கேட்பானுங்க. என்னடா இதெல்லாம் டவுட்டும் கேட்குறேன்னு கூட நம்மளுக்கு சில நேரத்தில், ஏன்னா சின்ன பசங்க 6வது படிக்கிறாங்க, 7வது படிக்கிறாங்க, 8வது படிக்கும் போது 10வது 11வது 12வது வரைக்கும் கேட்பாங்க, 12வது படிக்கிறவங்க. ஸோ இங்கே லைவில் இருக்கும் சரியா. ஆ ஸோ இந்த பாருங்கள், இப்போ நம்மளுடைய கொஸ்டினுக்கு எதுவும் ஆன்சர் வந்திருக்குது சொல்லிடவும். ஸோ இப்படி வந்து மதன் கைக்கோட் சொல்லிட்டு என்ன அடிச்சுட்டா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சொல்லிருக்கான், ஒன்லி ஆட் நம்பர்ஸும் கொடுத்துருக்கான். ஸோ ஆன்சர் செக் பண்ணிப்போமா. ஆக்சுவலாக ஆன்சர் சி தாங்க கரெக்டு, 3, 4, 5, 6. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு இல்லை சாரி ஏ இஸ் கரெக்டுன்றிருக்காரு, ரெண்டுமே இல்லை, நோ ப்ரோ இட்ஸ் நாட் கரெக்டுன்னு சொல்லிட்டு கொடுங்க. உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணலாம் ஓகேவா, இல்லை இது கரெக்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா. ஆப்ஷன் சி இஸ் கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா, தெரியலனாக்கா ஓகே ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிப்ளை, இது எதுக்குனாக்கா டிஸ்கஷன், ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணாங்க தப்பு ரைட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் போய் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய டவுட்ஸ் வரும், எல்லாமே நம்மளால் யூடியூப்பில் எல்லாமே பண்ணுற முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டவுட்ஸ் கேட்குறதுக்கு சரியா. அடுத்தது இப்போ நான் இதில் எப்படி நான் புக்கை வாங்குறதை பற்றி நான் பேசுகிறேன். புக்கு வாங்குறது எப்படின்னாக்கா இதில் வந்து நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னுடைய கேட்டகரி சொல்லுறேன், இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஓகேவா விவேக், தேங்க் யுவர் ஆன்சர். ஸோ இதுமாதிரி நம்மளை தேங்க்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அதுமாரி சொல்லிட்டு வரும் எல்லாமே ஓகேவா. ஸோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது நம்மளுடைய லேட்டஸ்ட் டீல்ஸ் அங்கே இருக்கும். இதுவரை நான் எத்தனை ஆன்சர் பண்ணுறேன்னு பாவங்க, 137 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன், 157 தேங்க்ஸ் கிடச்சிருக்கு, 15 பெஸ்ட் ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ பெஸ்ட் ஆன்சர் பற்றி சொல்லிடுறேன். ஸோ சொல்கிறேன்ல இப்போ வந்து நம்மளோட பெஸ்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா 200 காயின்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. அடுத்தது இந்த கொஸ்டினுக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கல, ஏன்னா இதே ஒரே பர்சனுக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஒரு கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண முடியும், திரும்ப அதுக்கு அடுத்த நாள் அவருக்கு ஆன்சர் பண்ணலாம். இது எனக்கா நம்ம 24 ஹவர்ஸ். இப்போ நீங்கள் வந்து 10 மணிக்கு பண்ணுறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் 10:30 தான் நீங்கள் பண்ண முடியும் இந்த பர்சனுக்கான ஆன்சர். ஸோ ஆன்சர் பண்ணும்போது ஒருத்தருக்கு மட்டும் ஒரு இண்டிவிஜுவலிட்டுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்கும், ஒரு ஜெனினிட்டி இருக்கும் இந்த ஆப்பில். அப்போ தான் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் படிப்பீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ தேங்க்ஸ் வந்து யார் வேணாலும் பண்ணலாம், எத்தனை கொஸ்டின்ஸ் வேணாலும் பண்ணலாம், நம்ம பண்ண ஆன்சருக்கு எல்லாருமே எத்தனை பேர் ஆன்சர் பண்ணால் எல்லாமே இங்கே வரும். ஸோ தேங்க்ஸுக்கு வந்து எப்படி ஏர்ன் ரிவார்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ ஏர்ன் ரிவார்ட்ஸ் சொல்ல போனோம்னாக்கா இப்போ வந்து எனக்கு 638 பாயிண்ட் இருக்குது, அது எப்படின்னு பாருங்கள். ஸோ என்னோடய கான் ஹிஸ்ட்ரியில் போங்க, உள்ளே போனோன்னாக்கா இது இன்றைக்கி வந்து யாரோ ஒருத்தர் இது பாருங்கள் டெய்லி அட்டெண்டன்ஸ் ஓகே. நான் 5வது நாள் இன்றைக்கி வந்து பண்ணுறது எனக்கு 20 பாயிண்ட் கிடச்சி, தேங்க்ஸ் கொடுத்தாக்க 50 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ டெய்லி ஆன்சர் டெய்லமும் 3 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணால் அதுக்கு 30 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 தேங்க்ஸ் ரிசீவ் ஆகிடுது. ஸோ 50 பாயிண்ட் கிடச்சிருக்குது. ஸோ டோட்டலாக இன்றைக்கி பாயிண்ட் 200. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்கள், 26ந்தேதி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 27ந்தேதி நான் எதுவுமே இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணேன், திரும்ப இன்ஸ்டால் பண்ணேன். 28ந்தேதி 2100, அப்புறம் 813, அப்புறம் 765. ஸோ அப்புறம் இங்கே வந்து மைனஸில் இருக்குல்ல என்னன்னாக்கா, நான் வந்து 5000 பாயிண்ட் இருந்தாக்க நம்ம வந்து ரிடீம் பண்ணிக்கலாம் வவுச்சரை. இது பாருங்கள் 5000 பாயிண்ட் வந்து வவுச்சர் ரிடீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா. ஸோ அதுக்கப்புறம் வந்த காயின்ஸ் வந்து அப்படியே கணக்கில் வரும். அதுக்கப்புறம் வந்து தான் 638 பாயிண்ட் இருக்குது. அது ரிடீம் பண்ணுறப்ப நான் அதை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அப்புறமா நான் உங்களுக்கு கம்யூனிட்டியில் போட்டுடுறேன் சரியா. ஸோ இங்கே ரிடீம் ரிவார்ட்ஸ்னு உள்ளே போனீங்கன்னாக்கா இங்கே இருக்கும். எப்படி நம்ம அந்த காசு எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் வச்சு ருபீஸ் 250 5000 பாயிண்ட்ஸு. ஆக்சுவலாக நான் வந்து 9000 பாயிண்ட்ஸ்னு இங்கே இன்னொரு கேட்டகரி இருக்குங்க, இது பாருங்கள் 9000 பாயிண்ட்ஸுக்கு 500 இருக்கும் ரிடீம் ஆப்ஷனு. ஆனால் நான் 250 ஃபஸ்ட்டு இவங்க ஜென்வன்ட்டாக இருக்கிறாங்களா வச்சு நல்லா போகிறான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நான் 5000 பாயிண்ட் வந்தேன்னு ரிடீம் கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் வந்து பண்ணுறப்ப நீங்கள் வந்து 500 ஐ மீன் 9000 பாயிண்ட்ஸில் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் 250 ரூபாய்க்கு 5000னாக்கா அப்போ 500 ரூபாய்க்கு 10000 பாயிண்ட்ஸ் பண்ணுவீங்க. ஒரு 1000 பாயிண்ட் கிடையாது இல்லை கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஓகேவா.
கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி சொல்லணும். ஓகே, நீங்கள் ஒரு புக்கை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இப்போ சிக்ஸ்த்து மட்டும்னா சிக்ஸ்த்து என்ஜிஆர்டி ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டிங்க, தெளிவாக இருக்கிறீங்கனாக்கா ஸோ அதில் போய்ட்டு எல்லாம் ஆன்சரும் பண்ணுங்கள். மேக்ஸ் படிச்சுக்க நல்லா தெரியும் அப்படின்றப்ப அதில் பண்ணுங்கள். ஒன்றுமே தெரியலனா கூட பரவாயில்ல, அந்த கொஸ்டினை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, இல்லை அதை அப்படியே டைப் நெட்டில் டைப் பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சர் கிடைக்கும், நீங்கள் அதை அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுமாரி நீங்கள் வந்து அமேசானில் தான் எடுக்கணும்னாக்க, இல்லை நீ இப்போ படம் பார்க்கணுன்னு ஆசைப்பாருங்க, புக் மைஷோவில் போய் பண்ணிக்கோங்க. பிக் பஸார் வவுச்சர் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அமேசான் பொறுத்தவரையும் உங்களுக்கு அமேசானில் நிறைய புக்ஸ் இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க, நம்மளால் எல்லா நேரமும் போயிட்டு ஒரு சில முக்கியமான புக்கில் இப்போ நான் சொல்கிறேனே, இப்போ வந்து எனக்கு இந்த வவுச்சர் வந்து 10 நாளில் எனக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகேவா, இப்போ லக்ஷ்மிகாந்த் நான் டைப் பண்ணுறேன், நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா தெரியும். ஸோ 504 ரூபா ஒரு புக்கு, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அதில் வந்து ஒரு இப்போ நான் 6 நாளைக்கு பண்ணது வந்து எனக்கு வந்து 1000 பாயிண்ட் கிடச்சிருன்னா, நீங்கள் ஒரு 12 நாளைக்கு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு கிடைக்கும். நீங்கள் முதல்ல ஸ்கூல் புக் தான் முடிக்க போகிறீங்க. ஸ்கூல் புக் முடிச்சோன்னா எப்படி நீங்கள் ஜென்ரல் ஆத்தர் புக் படிச்சதுன்னா அவனை ஸ்டாண்டர்ட் ஆத்தர். ஸோ அப்போ இந்த புக்கு வாங்கினாக்கா இதில் 500 ரூபாய்க்கு உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு அந்த காசு கிடச்சிச்சுனா எக்ஸ்ட்ரா 4 ரூபா தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க, ரைட்டா? அதனால் யோசிச்சு பாருங்கள் சரியா. இல்லைனாக்கா இதிலே ஒரு சில கவர் புக்ஸ்லாம் இருக்கும். ஸோ 366 ரூபா 365 ரூபா அந்தமாதிரிலாம் இருக்கும். ஸோ கவர்னன்ஸ் ஆஃப் இந்தியா, லக்ஷ்மிகாந்த், 340 ரூபா, இந்த பக்கம் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். சரி, இப்படி தான் நான் வந்து புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்ற மாதிரி சொன்னேன். இப்போ நீங்கள் இதில் வந்து எப்படி பண்ணலான்னாக்கா, இவர் அக்கௌண்ட்டில் போனீங்கனாக்கா இந்த இடத்துல வந்து இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஸோ உள்ளே போனீங்கனாக்கா உங்களுடைய அக்கௌண்ட் பார்த்துக்கலாம். ஓகேவா, வியூ அமேசான் பே பேலன்ஸ். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி 100 ரூபா இருக்குது. ஸோ பேடன் அமேசான், ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறேன். ஸோ டாப் அப் நோன் உள்ளே போனீங்கனாக்கா மணி அண்ட் கிஃப்ட்ஸும் பார்த்தீங்கனாக்கா இருக்கும். ஸோ கிஃப்ட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸில் தான் 100 பாயிண்ட் எடுத்துருக்கிறேன் இதுக்கு முன்னாடி. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அமேசான் பேயில் போய்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் கிஃப்ட் கார்டு ஆட் பண்ணணும்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அந்த 250 ரூபாயும் அந்த 500 ரூபாயும் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். சரியா, நான் எனக்கு வந்து 250 ரூபாய் நான் கொடுத்துருக்குறேன், அந்த வவுச்சர் வந்தோன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மாரி போடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஆப்புக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேனாக்கா, நான் வந்து பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம பாயிண்ட்ஸ் வருது, புக்கு வாங்குகிறோம், இல்லை செகண்ட்ரி தாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய கொஷின்ஸ் கேட்பானுங்க. சரியா, உங்களுக்கு வந்து இதிலேருந்து பாப்புலர் கொஷின் சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இல்லைனாக்கா இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து கொஷின்ஸ்லாம் இங்கே இருக்கும், ஹிந்தியிலாம் இருக்குது பாருங்கள், ஹிந்தியில் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. சரியா, கெமிஸ்ட்ரி ஒரு சில பெரிய பெரிய கொஷின்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரியா, உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தேவைப்படுது அதை மட்டும் பாருங்கள். ஓகேவா, நிறைய கொஷின் ஜஸ்ட்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் 12th கொடுத்தாலும் 12th மேக்ஸ் பார்ட் 1, மேக்ஸ் 2, ஃபிசிக்ஸ் 1, ஃபிசிக்ஸ் 2, கெமிஸ்ட்ரி 1, கெமிஸ்ட்ரி 2, பயாலஜி, கெலடோஸ்கோப், ஃப்ளெமிங்கோ, விஸ்டாஸ், ஆர்டி ஷர்மா மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, வால்யூம் 2 இருக்குது அதுலேயே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ வந்து நான் ஃபிசிக்ஸ் பார்ட் 1 போகிறேன். இப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 77 கொஷின் இருக்குது, அடிஷ்னல் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் மொதல் கொஷின் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸோ ஓகே காட்டிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் இருக்கும். நீங்கள் படிக்கிறதப்போ உங்களுக்கு ஆன்சர் சொல்யூஷன்ஸ் இதிலேயே இருக்குதுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் நீங்கள் புக் வச்சுருந்தீங்கனாக்கா ஒரு சில புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் தெரியாதுல, என்சர்ட்லாம் எங்கே போய் தருவீங்க நீங்கள் ஆன்சர்லாம். ஸோ இதுமாரி ஒரு ஆப் இருக்குது, இந்த ஆப்பில் நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கலாம். அதேமாதிரி மெரிட் நேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் நீங்கள் வந்து என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் பார்த்துக்கலாம். பட் ஆனால் அதில் ஒரு சிலது காசு கேட்பானுங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. அதில் காசு கொடுக்குறதா போய் பண்ணிக்காதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய இது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் பண்ணிருக்கிறேன். ஸோ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கனாக்கா இது என்னுடைய ரெஃபரல் கோடு. இப்போ யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் வில் கெட் 200 பாயிண்ட்ஸ் ஃபார் ஈச் இன்விடேஷன். ஓகேவா, இப்போ நீங்கள் என்னுடைய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கனாக்கா இன்ஸ்டால் பண்ணுறப்ப நான் லிங்க் எடுப்பேன், அது போடுங்க, ரெஃபரல் கோட் கேட்கும். ஓகேவா, இப்போ வந்து இது டைப் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு 200 காயின் வரும். சரியா, அது வந்திருக்குது எனக்கு கரெக்டாக, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னுடைய காயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி காயின்ஸ் வந்துச்சு இல்லை அப்படின்ட்டு. ஓகேவா, இந்த ஒரு ஃபஸ்ட் இன்வைட் 200 பாயிண்ட் போட்டிருக்கா. ஸோ ரெஃபரல் சக்ஸஸ் 200 பாயிண்ட் போட்டிருக்கா. ஸோ அதுதான் இதுமாரி நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க படிப்பு சம்மந்தமாக இருக்கிறதால மட்டும்தான் நான் இதுக்கு வந்து இவ்வளோ வந்து சொல்கிறேனே ஒழிய, இதுக்கு நான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் நான் ரெகுலராக ஸ்பெண்ட் பண்ணிருந்தேன். ஸோ மற்றபடி பார்த்திங்கனாக்கா வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதை பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்கலாம், உங்களுக்கு நீங்கள் ஒரு சில சம் சுத்தமாக டவுட்டாக இருக்குது, என்ன ஒன்றுமே புரியலனாக்கா அவன் நெட்டில் இருந்து ஆன்சர் எதாச்சு ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு ஆன்சர் எடுத்து கொடுத்துருவானுங்க பசங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் ரீட்ரைனாக்கா இப்போ லைவ் கொஷின்ஸ் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த கொஷின் கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். சரியா, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ வேறு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். இப்போ நம்ம போட்ட கொஷினுக்கு ரீசன்ட் சர்ச்சஸ், ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்துருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சம் ஆஃப் 3 ஏதோ ஒரு ஆன்சர்லாம் அனுப்பிச்சிருக்கிறவர் பாருங்கள். ஸோ ஏபிசி ட்ரூ ஃபால்ஸ் என்ன ஏன் அனுப்புறீங்க, இவ்வளோ வள வளர்ந்து பெருசாக எழுத்துருக்கிறானுங்க, ஏதோ ஒரு புக்கிலேருந்து தூக்கிட்டானுங்க. ஓகேவா, இதுவே ஒரு சில அன்ரிலண்ட்டாக வர ஆன்சர் வந்து கடுப்பாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா நீங்கள் அப்படியே ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த ஆன்சர் உள்ளே போயிட்டு.
ஓகேவா? ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். ஓகேவா? ஸோ இதுமாரி நம்ம கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண கொஷின்ஸ்க்கு மற்றவங்களுக்கு ஆன்சர் பண்ணாங்கனாக்க அதுக்கு வந்து நம்மளுக்கு இங்கே வந்து கீழே கமெண்ட்ஸ் வர நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் போய்ட்டு எது கரெக்ட் ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சார். தப்பான்னு சொன்னீங்கன்னாக்கா தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கஷன் நல்லாயிருக்கும், சரியா? என்சிஆர்டி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது நல்லா இருக்குது. காசு அந்த வவுச்சர் காசு வருது வரல செகண்ட் இருந்தாங்க, அதை ஏமாற்றிட்டு கூட போட்டாகணுங்க. ஓகேவா? ஆனால் இதில் நீங்கள் படிக்கலாம், அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நிறைய இப்போ 130 ஆன்சர் பண்ணுறீங்கனாக்கே எனக்கு ஒரு சில சின்ன சின்ன ஒரு பேசிக்ஸ்லேருந்து ஒரு 6 அதுலேருந்து 12 வரைக்கும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் திடீர்னு ரொம்ப குட்டித்தனமாக கப்பித்தனமாக கொஷின்ஸ்லாம் இருக்கும், சரியா? அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்டர் பாலிமர்ஸ் இதுமாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்கானுங்க, சிரிப்பாக இருக்கும். சரி பரவாயில்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிச்சுலாம் விட்டுட்டுருந்தேன், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களுக்கு லிங்க்கு கீழே அனுப்புகிறேன், நீங்கள் அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தயவுசெய்து பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். என்னடா நீ வந்து இப்படி பண்ணுறியா அப்படிலாம் யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நான் ரெகுலராக நான் போன வீடியோ சொன்ன மாதிரி நம்ம அந்த 5 டாபிக் ரிலேட்டடாக கண்டிப்பாக வீடியோஸ் பார்க்க தான் போகிறோம். ரெகுலராக வரும் அப்டேட்ஸு. சாட்டர்டே சண்டே மட்டும் வராது, December 16. ஸோ மற்றபடி மண்டே டு ஃப்ரைடே ரெகுலர் வீடியோஸ் இருக்கும். ஓகேவா? சாட்டர்டே சண்டே முடிச்சுட்டு நான் மண்டேலேருந்து கண்டிப்பாக ஃப்ரைடே வரையும் சொல்லி தருவேன். நடுவில் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அன்றைக்கி மட்டும் நான் வந்து எதுவும் வீடியோஸ் போட மாட்டேன். ஜென்ரலாக கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அண்ட் சாட்டர்டே சண்டே, ஏன்னா அந்த டைமில் கிளாஸ் போவோம். கிளாஸுக்கு போயிட்டு கற்றுக்கிட்டு நான் அது எனக்குள்ளே வச்சுக்க மாட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தருவேன். நான் ஒரு 10,000 ஃபீஸ் கட்டி போகிறேனாக்க அது ஒரு 10 பேர் சொல்லித்தரணும். 10,000ன்றது நம்ம போடுற 10,000 ₹1,00,000 ஈக்குவலாக மாற்றோம். அந்த 100,000ன்றது இன்னும் 100 பேர் சொல்லி கொடுத்தோம்னாக்க கிட்டத்தட்ட 10 லட்சம், 5 லட்சம், 20 லட்சம் ஒர்த்தாக இருக்கணும் நம்ம சொல்லிக் கொடுக்குறது. வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா ஆப்டியூட் போய் சிம்பிளிஃபிகேஷன் ஆச்சு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காசு ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து தனியாக லிங்க் அனுப்பி ப்ரைவேட் வீடியோஸ் மாதிரி போட்டு அந்த வீடியோ நீங்கள் அதில் தான் பார்க்க முடியும். இந்த இத்தனை நாள் வேலிட்டி, 3 வேலிட்டி, எக்ஸாம் வரைக்கும் வேலிட்டி, இதுமாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க யூபிஎஸ்சிக்கு அதுக்கு இதுக்குன்னு. அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நான் மேக்ஸு சிசாட்டுக்கு தான் நீங்கள் ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நான் முடிஞ்சளவுக்கு அதுக்கெலாம் நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறதால உங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். யூபிஎஸ்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் அதிக பர்சன்டேஜ் கொடுத்ததால் கண்டிப்பாக ரெகுலராக ஒரு வீடியோ வந்துடும். நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்னா இந்த ஆப்பில் போய் கேளுங்க, உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும், கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? எல்லாருமே தப்பான ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நான் ஐடியாஸ் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லித்தரேன். ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தாங்க சொல்கிறேங்க. நீங்கள் பெரிய பெரிய கொஷினாக கேட்டு நிறைய பேர் தெரியாது, ஏன்னா ஸ்கூல் பசங்க தான் அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ட்ட ஆன்சர் கேட்டனாக்க அவன் டப்பு சொல்லுவோம். அதனால தான் இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சரியா? உங்களுக்கு மற்றபடி நான் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லைவ் வரணும்னாலும் லைவ் வரேன் கண்டிப்பாக, சரியா? லைவ் எவ்வளோ நேரம் வரும்? 1/2 hour, 1 hour, 2 hours? அது எனக்கு, நான் 5 கூட லைவ் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேங்க. நீங்கள் பார்க்கணும் அவ்வளோதான். ஒரு 10 பேர் ஒருத்தர் பார்த்தா கூட எனக்கு போதும், ஏன்னா அந்த ஒருத்தருக்கு யூஸ் ஆகுது நம்ம போகிற லைவ், அதுதான் முக்கியமே. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா 5 கண்டென்ட் நான் கேட்டிருந்தேன், 5 கண்டென்ட் கொடுத்தீங்க. அதேமாதிரி நான் அடுத்த கண்டென்ட் சிசாட் மேக்ஸுக்கு கேட்டிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸாக சிஎஸ் மேக்ஸான்ட்டு. ஸோ எது ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, ஸோ அதுவும் பாருங்கள். நான் இப்போ டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கண்டிப்பாக நடத்துவேன். சப்ஜெக்ட் வைஸ் ஃபஸ்ட்டு ஒரு 50 வீடியோஸ் நான் போடலான் இருக்கேன், அது ரிலேட்டடாக எல்லாமே 1 hour, 1 hour வீடியோவா. ஸோ பேசிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை வச்சுட்டே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அடித்தா மட்டும் தான் டிஎன்பிஎஸ்சி அடிக்க முடியுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அடித்தாலும் 21 அடிக்கலாம், 50 கொஸ்டினுக்கு நீங்கள் 35 சாலிடாக அடிக்கலாம் குரூப் 1, சரியா? ஸோ நீங்கள் அதை மட்டும் டார்கெட் பண்ணி அடிங்க. என்சிஆர்டி படிக்கிறதால டிஎன்பிஎஸ்சிக்கு எனக்கு என்ன யூஸ்னு கேட்டிங்கனாக்க, உங்களுக்கு நீங்கள் இப்போ புது புக்ஸ் வச்சு மாற்றுறாங்களா, அது எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக மாற்றுறாங்க, சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக மாற்றணும்னு தான் மாற்றிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டஃப்பாக, நிறைய பேர் வந்து டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்காங்க. ஸோ அப்பப்போ சும்மா நான் டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சும்மா ஒரு நாளைக்கு 3 கொஸ்டின் இதில் ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன ஒரு 15 செலவு பண்ண போகிறீங்களா? நீங்கள் 10 கூட படிச்சுக்கோங்க, ஒரு 1/2 hour, 1/2 hour இந்த ஆப்ளைஸ் பண்ணுங்கள். என்ன தான் கேட்குறானுங்க சிபிஎஸ்சியில் அப்படி என்னதான்டா இருக்குது பெருசாக, என்ன தான் நீங்கள் அப்படி கற்றுக்கிட்டீங்க எங்களை விட, டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டேட் போர்டை விட, இல்லை ஒரு முனிசிபாலிட்டி படிக்கிற பையனோட, இல்லை ஒரு மெட்ரிகுலேஷன் படிக்கணும், என்ன தான் நீங்கள் பெருசாக கற்றுக்கிட்டீங்க, என்ன தாண்டா நீங்கள் படிக்கிறீங்க, போய் பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது, இங்கே தமிழ் இங்கிலீஷ் அவ்வளோதான். பெருசாக நாங்கள் ஒன்று நடத்திடப்படலாம், கொஞ்சம் என்ன நம்ம அவன் ஒரு டாபிக் எடுத்தாலும் வச்சுக்கலாம், விக்கிபீடியாவில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட்லாம் படித்து அவன் புரிஞ்சிக்கிட்டு அவன் ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கு, நம்மளுக்கு ஆன்சர் கீனு ஒன்று கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் வித்தியாசமே அவனுக்கு நம்மளுக்கு உள்ள வித்தியாசம். எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் எலக்ட்ரிக் சார்ஜஸ் தான் எல்லாருக்குமே, எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் எல்லாருமே, நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்களா ஸ்கூலில் பாலிமர்னு நீங்கள் படிச்சிருக்க மாட்டிங்களா எல்லாமே, அது எப்படி கொஞ்சம் டெப்த்தாக படிப்பாங்க, நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக படிப்போம். நீங்கள் டெப்த்தாகவும் படிங்க மேலோட்டமாக படிங்க, நீங்கள் டெப்த்தாக படிச்சுக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டிங்கனாக்க மைண்டை நின்றும், மறக்க மாட்டிங்க, ரைட்டா? அப்போ டிஎன்பிஎஸ்சி ஈஸியாக ஃபேக்சுவலான கொஷின்ஸும் அடிக்க முடியும். ஃபேக்சுவலாக எடுக்கணும்னா ஃபேக்சுவலாக என்னது, நீங்கள் நிறைய மனப்பாடம் பண்ணி அடிக்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் இயர் அது இதுன்ட்டு, ஆனால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா மட்டும்தாங்க அந்த 20 கொஸ்டின் அடிக்க முடியும் ஜென்ரல் ஸ்டடீஸில், சரியா? 25 பாக்கி 75 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஒன்றுமே இல்லை, ஈஸியாக தான் இருக்கும்.
நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆப்ஸ் இந்த ஆப் நான் ரொம்ப நாளாக இல்லை ஒரு 6 நாளைக்கு 7 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஓகேவா சரியா, இதை ஏன் பயன்படுத்திக்கூடாது நம்ம எக்ஸாமுக்கு, நிறைய பேர் கேட்குறாங்களே அது அவங்கள்ட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் கண்டிப்பாக அதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, உங்கள் பசங்க 6வது 7வது படிக்கிறாங்கனாக்கா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு நல்ல விதமாக பயன்படுத்துவீங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி சப்ஜெக்ட் வைஸ் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ எப்படி சொல்லிக் கொடுக்குமோ அதை நீங்கள் கூட வந்து கைடன்ஸ் பண்ணி அவங்க சொல்லிக் கொடுங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இதில் வந்து பேரண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உள்ளே வந்தீங்கன்னாக்கா, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மெரிட் நேஷன் சொல்கிற ஒரு ஆப்பில் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களுக்கு அடுத்த கண்டென்ட்ஸ் வரேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க.